வாழ்க்கையை வழி நடத்துவது எப்படி? ஒரு மனிதன் கடவுளிடம் கேட்டான், என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழி நடத்துவது என்று. கடவுள் சொன்னார், உன் வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான வழிகள் உன் வீட்டிலேயே இருக்கிறது என்றார். அதற்கு அவன், ஏதும் அறியாதவனாய் வீட்டில் என்ன உள்ளது என்று கேட்டான். அதற்கு கடவுள், இதற்கான பதில் உன் வீட்டிற்கு செல், கிடைக்கும் என்றார். அவனும் கடவுள் கூறியது போலவே வீட்டிற்கு சென்றான். அவன் வீட்டிற்கு சென்றடைந்ததும் தலைவாசல் கூறியதாம், அதிகாலை வெளித்திலவென்று. மேற்கூரை சொன்னதாம், உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று. காற்றாடி சொன்னதாம், என்ன மாதிரி குளிர்ச்சியா கூலா இருக்கணும் என்று. கடிகாரம் சொன்னதாம், நேரத்தை மதிக்க வேண்டும் என்று. காலண்டர் சொன்னதாம், என்ன மாதிரி தினமும் உன்னை புதுப்பித்துக் கொள் என்றுதாம். மணிபர் சொன்னதாம், வருங்காலத்திற்கான தேவையை சேமித்துக்கொள் என்றுதாம். கண்ணாடி சொன்னதாம், உன்னை மட்டுமே பார் என்று. விளக்கு சொன்னதாம், என்னை மாதிரி அடுத்தவர் வாழ்வில் ஒளியேற்று என்று. ஜன்னல் சொன்னதாம், பரந்த மனப்பான்மையாக இரு என்று. தரை சொன்னதாம், எப்பொழுதுமே கீழே பணிவாக இரு என்று. படிக்கட்டு சொன்னதாம், வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போதும் கவனமாக அடியெடுத்து வை என்றுதாம். இதுபோல வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து வந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்று கடவுள் கூறியதை அவன் அப்போதுதான் உணர்ந்து கொண்டான். இதே போலவே நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்து பயன்பெறுவோமாக. இதேபோல் மேலும் சிறு கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.